அந்த ஒரு நாக்கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாமல் இந்த தருதலை ஒரு ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு. இந்த புறம்போக்கு அம்மாவை பற்றி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசுனா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசனை நிச்சயமாக சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற நம்முடைய தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் பட்டி தொட்டிகளெல்லாம் ஒலிக்க வேண்டும் என்ற வகையிலே ஐயா ராமச்சந்திர ஆதித்தனாரருடைய தந்தை திரு சி ப ஆதித்தனாரய்யா அவர்கள் தன்னுடைய தினத்தந்தியின் மூலம் தமிழை கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்த பெருமை ஐயா சி ப ஆதித்தனாரர்களுக்கு உண்டு. எனவே ஐயா சி ப ஆதித்தனாரருடைய வழியில் நம்முடைய ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் மாலைமுரசு நாளிதழை அந்த நிர்வாகத்தை முழுமையாக செம்மையாக நடத்தி அதன் மூலம் தமிழை இன்றைக்கு கூட ஒரு பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்கின்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் நம்முடைய ராமச்சந்திர ஐயா ஆதித்தனார் அவர்கள் அவருடைய தந்தை மறைவுக்கு பிறகு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். எனவே அவருடைய வழியில் இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு அந்த அருமணி இன்றைக்கு ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே தமிழ்நாட்டிலே தெரியும், தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம், அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற அந்த கூட்டம் அப்படி போல் இல்லாமல் உணர்வு பூர்வமாக, உள்ளபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, அது நினச்சிக்கணும், உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, உள்ளபூர்வமாக தமிழை வளர்க்க வேண்டும் என்ற வகையிலே அரும்பாடுபட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் தமிழர்கள் மத்தியிலே போற்றக்கூடியவராக ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பூஜா சார்பில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளின் போது புகழ் மாலை இன்றைக்கு சூட்டப்பட்டது. பொதுவாக டிஎம்பி வங்கியை பொறுத்தவரை சிலருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அது சில பேருடைய கைகளுக்கு செல்லுகின்ற நிலையில் இருக்கும்போது அதனை தமிழருடைய உரிமை தமிழனுக்காக கைகளுக்கு செல்ல விடமாட்டோம் என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்தியவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். எனவேதான் அவருடைய தமிழனுடைய அந்த அருமை பெருமைகளை போற்றுகின்ற வகையிலும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு எல்லையில்லா பாசம் கொண்டவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் மீது. எனவே அவர் மறைந்த அந்த நேரத்திலே அவர் வாழ்ந்த அந்த இல்லத்திற்கு அருகில் உள்ள தெரு, அவர்கள் வாழ்ந்த தெருவுக்கு அவருடைய திருப்பெயரையே சூட்டி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகிழ்ந்தார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி உண்மையாகவே தமிழுக்கு உழைத்த ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை, இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், கண்டிப்பாக பொறுத்தவரில் இது நடக்கக்கூடாது. ஆனால் நாட்டில் என்ன என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அதாவது வந்து ரோம் நகரம் தீப்பற்றி எறியும்போது நீரோ மன்னன் வந்து பிடில் வஸ்தானம், அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாலின். இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கஞ்சா போதை, அதுக்கப்புறம் வந்து கொலை கற்பழிப்பு ஆள் கடத்தலாம் சரோசம் நடக்குது, விலையேற்றம், விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு உயர்வுலாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருது. இன்றைக்கி பேருந்துகள் ஏதாவது பார்த்திங்கனா அதையும் குறைச்சிட்டாங்க. இப்போ ஒரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேருந்து வருதுன்னா இப்போ 5 பேருந்து 6 பேருந்து தான் வருது. இப்போ சரி பேருந்துகள்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஓட்ட உடசல், காயலாங்கடைக்கு போகிற பேருந்து மாதிரி ஈயம் பித்தளை எலுமிச்சம் ஈயம் பித்தளை வந்து வேர்ச்சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த பேருந்துகள் நிலைமை இருக்குது. அதை சீர் செஞ்சு இது பணத்தை அதுக்கு செலவு பண்ணி ஒரு புதிய பேருந்துகள் வாங்கி வசதி இல்லை. இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ எத்தனை பேருந்துகள் உழுவ போகுது பாருங்கள் நீங்கள், அதெல்லாம் சரி பண்ணாங்களா? அது ஒரு பக்கம். இன்றைக்கு சென்னை இடத்துல இன்றைக்கி கழிநீரும் கால்வாய் இன்றைக்கி வந்து ஒன்றா கழிநீரும் வந்து குடிநீரும் கலந்து இன்றைக்கி அதன் மூலம் வந்து வியாதிகள் பெருகுது, அதை கட்டுப்படுத்து எந்த நடவடிக்கை இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தமிழ்நாடே தீப்பற்றி எரியும் போது பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி வந்து ரோம் நகரம் வந்து தீப்பற்றி இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசத்தை கதையா இப்போ ஃபார்முலாக்கார அவசியமாக மக்களுடைய வரி பணத்தில்? எனவே இது எந்த வகையிலும் வந்து நடத்தக்கூடாது, அதனால் தான் உச்சநீதிமன்றம் சென்று இருக்கோம், கண்டிப்பாக அதில் நியாயம் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லைங்க, இப்போது அவங்க மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க
இதில் எது எம்எல்ஏ. அதனால் வந்து அவங்க வந்து குப்பன், சுப்பன், ராமன், கிருஷ்ணன், முனியன், கந்தன், இப்படி யாரை வேணாலும் வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கிட்டு போட்டோம், யாரை வேணாலும் மந்திரி ஆக்கிட்டு போட்டோம். இல்லை மந்திரின்றது ஒரு தகுதி வேணாவா சொல்லுங்கள். ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனு மந்திரிகள்னால் பார்த்தீங்கன்னா அடாவடி தனம், அராஜகம், அட்டுளியம், கள்ளச்சாராயம், அதே போல் வந்து கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து இப்போ ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு உதாரணத்தை எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ அன்பரசன், தாம் அன்பரசன், இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா, என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சினா ஃபேமிலி, அவங்க அப்பா மேலே பல கேஸ் இருக்குது. அவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அழகிரி காலை உடைச்சார், ஸ்டாலினோட கூட இருக்கும்போது என்னை பற்றி பேசணும் சரி காலை உடைச்சார். கோபாலபுரம் கொத்தடிமை, கருணாநிதிக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து உதயநிதிக்கும் கொத்தடிமையாக இருந்து நாளைக்கு வந்து இன்பநிதி வந்தால் இன்பநிதிக்கும் ஒரு கொத்தடிமை. ஏன்னா அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவன் கூட இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சராக இருக்க தான் இன்றைக்கி கேள்வி கொடுத்து. இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு? நான் கேட்குறேன் நான், எங்கள் அம்மாவை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பரப்பில் வந்து குற்றம் இருக்குது, பரப்பில் குற்றம் வந்து நல்ல தாய்க்கு பிறந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து வந்திருக்காது. இந்த மாதிரி இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சை விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இன்றைக்கி அவங்களுடைய புகழ் என்ன? இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய உலக வகையில் இன்றைக்கி அம்மாவுடைய புகழ் இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்க நிர்வாக திறமை, அவங்க கட்சி நடத்துறது, அதே போல் வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு சமூக நீதின்ற அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு இன்றைக்கும் வந்து போற்றப்படுகின்ற, பாராட்டுக்கப்படுகின்ற, உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவியாக இன்றைக்கும் தமிழ்நாடு மக்களில் உலகம் போற்றக்கூடிய கருணாநிதி அப்படி பேசுகிறாங்களா? இல்லை ஸ்டாலினை பேசுகிறாங்களா? இன்றைக்கி அப்படி போற்றக்கூடிய ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவியை இன்றைக்கி சிறுமைப்படுத்துகின்ற வகையில் அந்த ஒரு நாக்கூசும் அந்த வார்த்தை இன்றைக்கி வந்து ஒரு அருகதையும் இல்லாமல் இந்த தருதலை ஒரு ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு, இந்த புறம்போக்கு அம்மாவை பற்றி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசுனா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசனை நிச்சயமாக சந்திக்க வேண்டியது இருக்கும். அதோட நிறுத்துறது நல்லது. இது செட்டி தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதானி பங்குகளில் செட்டி தலைவர் மாதாவியை செய்திருப்பதா ஹிண்டன்பர்க் வந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். இல்லை இப்போ முறைகேடுகள்னு சொல்லும்போது அதை முறையாக விசாரிக்க வேண்டியது வந்து அரசனுடைய கடமை. அது யார் முறைகேடுகள் செஞ்சாலும் சரி அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது. அது அடுத்த குவஸ்டின் வேறு போதுமா? அது ஓகேப்பா.